ஸ்ரீ குருப்போ நமஹ. சர்வம்னி காண்போர் அனைவருக்கும் வணக்கம். விளக்கு ஏற்றுவதால் ஏற்படும் நன்மைகள், விளக்கு எப்படி ஏற்ற வேண்டும், எந்த திசையை நோக்கி ஏற்ற வேண்டும், எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும், நெய்தீபம் ஏற்றுவதால் என்ன பயன் ஆகியவை பற்றி இந்த பதிவில் காண்போம். மங்களங்களை அருளக்கூடிய பொருட்களுள் விளக்கும் ஒன்று. விளக்கு என்பது அக இருளையும் புற இருளையும் போக்க வல்லது. தீப ஒளி என்பது பஞ்சபூதங்களில் ஒன்றான அக்னி தத்துவத்தை குறிக்கிறது. எங்கு ஒளி இருக்கிறதோ அங்கு இருள் இருப்பதில்லை. இருள் என்பது அறியாமையையும் ஒளி என்பது ஞானத்தையும் குறிக்கிறது. நம் அன்றாட தெய்வ வழிபாட்டின் ஆரம்பமே விளக்கேற்றுவதில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது. தினமும் பூஜை அறையில் விளக்கேற்றுவதால் அவ்விடம் நேர்மறை சக்திகளின் இருப்பிடமாக அமைகிறது. எதிர்மறை சக்திகளை விளக்கும் தன்மை உடையது. நாம் ஒரு நாள் வீட்டில் விளக்கேற்றாமல் இருந்தால் கூட ஒரு வெறுமையை உணர்வோம். பிரத்யக்ஷ தெய்வமான சூரிய பகவான் உதிக்கும் மற்றும் அஸ்தமிக்கும் நேரம் பூஜைக்குரிய முக்கிய காலங்கள் ஆகும். அதனால் பெண்கள் தங்கள் வீட்டில் சூரியன் உதிக்கும் முன்பு அதிகாலை நேரத்திலும் சூரியன் அஸ்தமிக்கும் மாலை நேரத்திலும் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும். திருமகளின் சாநித்தியம் உடைய விளக்கை பூஜை அறையில் ஏற்றுவதால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் எப்பொழுதும் நிறைந்திருக்கும். எனவேதான் ஒளிவளர் விளக்கினை வழிபடும் வழக்கம் தொன்று தொட்டு நம் கலாச்சாரத்தில் இருந்து வருகிறது. பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை 4:30 முதல் 6 மணிக்குள் விளக்கேற்றுவதால் பெரும் புண்ணியம் உண்டாகும், பாவங்கள் விலகும். ஆகவேதான் நம் முன்னோர்கள் ஆலயங்களிலும் வீட்டு வாசலிலும் பூஜை அறையிலும் விளக்கேற்றும் பழக்கத்தினை பின்பற்றினர். பெண்கள் அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்பாக குளித்துவிட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் மாலையிலும் பூஜை அறையில் ஒரே ஒரு விளக்கில் ஒரு முகம் மட்டும் பஞ்சத்திரியும் நல்லெண்ணையும் கொண்டு கிழக்கு திசை நோக்கி விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம். தாமரை தண்டு திரியை விசேஷ காலங்களிலும் மற்றும் மகாலட்சுமிக்குரிய பூஜையை செய்யும் போதும் பயன்படுத்துவது விசேஷ பலனை அளிக்கும். காலையில் வாசலில் கோலம் போட்டவுடன் மகாலட்சுமி தாயாரின் கடாட்சத்தை பெறுவதற்கு வாசலின் நிலைப்படியின் இருபுறமும் விளக்கேற்றி வைக்க வேண்டும். பாரம்பரியமான வீடுகளில் நிலைப்படியின் இருபுறமும் விளக்கேற்றுவதற்கு மாடம் அமைத்திருப்பார்கள். இப்போது அது பழக்கத்தில் இல்லாமலேயே போய்விட்டது. துளசி மாடம் இருப்பின் அங்கேயும் ஒரு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். சாஸ்திரப்படி கிழக்கு மற்றும் வடக்கு திசைகளே உத்தமமாக கருதப்படுகிறது. எனவே விளக்கை கிழக்கு திசை அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும். மேற்கு திசை மத்தியமமானது, தெற்கு திசை நோக்கி விளக்கேற்ற கூடாது. இறந்தவர்களுக்கு கர்மா செய்யும் பொழுது மட்டும்தான் தெற்கு நோக்கி தீபம் ஏற்ற வேண்டும். மற்ற சமயங்களில் ஏற்றக்கூடாது. சுத்தமான பசு நெய்யினால் தீபம் ஏற்றுவதால் அங்கே காற்று சுத்திகரிக்கப்படுகிறது. நெய் தீபம் குளிர்ந்த பின்பும் கூட அதன் தாக்கம் 4 மணி நேரம் வரை இருக்கும். நெய் தீபம் ஏற்றினால் ஞானம் உண்டாகும், அறிவு திறன் மேம்படும். நல்லெண்ணெய் தீபம் பாவங்களை போக்கும். சாஸ்திரப்படி தீபத்தின் திரிகளுக்கு கணக்கு இல்லை. 1, 2, 3 இதழ் கூட இருக்கலாம். கூட்டு எண்ணெயில் விளக்கேற்ற கூடாது. அப்படி ஒரு முறை சாஸ்திரத்தில் இல்லை. நல்லெண்ணெய்யும் நெய்யும் சிறந்தது என்றாலும் கூட அதை இரண்டையும் கலந்து ஏற்றக்கூடாது. வேண்டுமென்றால் நல்லெண்ணெய் தீபம் ஒன்றாகவும் நெய் தீபம் ஒன்றாகவும் ஏற்றலாம். இலுப்பை எண்ணெய் விசேஷ தன்மையுடையது என்றாலும் கூட வீட்டில் ஏற்றக்கூடாது. சிவாலயங்களில் இலுப்பை எண்ணெய் விளக்கு ஏற்றலாம். ஏனென்றால் அது ருத்ராதி தேவதைகளுக்கு உரியது. அதனாலேயே நித்தியப்படி சிவாலயங்களில் விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதற்காக அக்காலத்தில் சிவாலயங்களுக்கு அரசர்கள் இலுப்பை அதிகமுள்ள இடத்தை தானமாக எழுதி வைத்தார்கள். தீபம் ஏற்றும் போது நேரடியாக தீக்குச்சியிலோ அல்லது மெழுகுவர்த்தியிலோ ஏற்றக்கூடாது. முதலில் ஒரு தீபத்தை தீக்குச்சியினால் ஏற்றிக்கொண்டு பின் அந்த தீபத்தினால் விளக்கு ஏற்றுவதே முறை. முற்காலத்தில் கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்வுகளில் நன்கு காய்ந்த அரச மரக்கட்டைகளை உராய்ந்து அதிலிருந்து உண்டாகும் அக்னியை கொண்டு ஹோமகுண்டத்தில் ஹோமங்களை ஆரம்பிப்பார்கள். புதுமனை புகுவிழாவில் புதிய அடுப்பில் பால் காய்ச்சுவதற்கு முன்பு
முதன் முதலாக அடுப்பை பற்ற வைக்கும் போது கிரக பிரவேச ஹோமம் செய்த அக்னியை எடுத்து வந்து அடுப்பில் வைத்து பால் காய்ச்சுவார்கள். தீபத்தை கையால் தூண்டுவதோ கையால் அசைத்து அணைப்பதோ வாயால் ஊதி அணைப்பதோ கூடாது. தீப தூண்டில் எனப்படும் விளக்கு தூண்டி கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கி வைத்துக்கொண்டு தீபத்தை தூண்டவும் கையமர்த்தவும் உபயோகிக்க வேண்டும். பூவை கொண்டும் தீபத்தை அமர்த்தலாம். சாதாரண நாட்களில் வீட்டில் மகாலட்சுமி விளக்கும் வாசலில் அகல் விளக்கும் ஏற்றுவதே போதுமானது. விசேஷ நாட்களில் ஐந்து முகமாக குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும். நல்லெண்ணெய் அல்லது பசு நெய்யோடு பஞ்சத்திரியை கொண்டு விளக்கேற்றுதல் என்ற பழக்கமே சாஸ்திர ரீதியானது. இருளை நீக்கும் தீப ஒளிக்கு தீய சக்திகளை விளக்கி இறை சக்தியினை ஈர்க்கும் சக்தி உண்டு. எனவே ஒளிவடிவான இறைவனை தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையும் தந்து நம் வாழ்வை பிரகாசிக்க செய்யும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு சர்வம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.